ஹாய் எவ்ரிபடி, நாங்கள் எனக்கு வந்து ஸ்லைம் செய்ய போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து இது புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் ஸ்லைம் பண்ணியிருக்கோம். அதை காமிக்கிறோம், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்லைம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஸ்லைம். இது என்னோடய செகண்ட் ஸ்லைம். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்லைம். இது என்னோடய செகண்ட் ஸ்லைம். ஓகே ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் போகாமல் நம்ம டேரக்டர் நம்மளோட ஸ்லைமுக்கு போகலாம். ஓகே, இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து போராக்ஸ். போராக்ஸ் இல்லைன்னா நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் எல்லாம் ஆக்டிவேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளூ. க்ளூ வந்து நீங்கள் கிளியர் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, அதுக்கப்புறம் பவுல் தேவை. அப்புறம் ஒரு ஸ்பூன். ஆமாம், ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த போராக்ஸை இந்த வாட்டரில் போடணும். ஓகே, அது நாங்கள் ஏற்கனவே போட்டு, அது நாங்கள் ஏற்கனவே வாட்டரில் போடுறதெல்லாம் போட்டுட்டோம். ஓகே, நீங்கள் 2 ஸ்பூன் ஆர் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே, நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்ளூ போடணும். க்ளூ போடுறோம். ஓகே ஓகே ஓகே, நாங்கள் இப்போ க்ளூ போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ க்ளூ போடணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் க்ளூ போட்டாச்சு. நான் கொஞ்சம் போடுறேன். எதுக்கு? நீதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம், அது எங்களோட விருப்பம். நீங்களும் உங்களுக்கு நீங்கள் நிறைய வேணும்னா நீங்கள் நிறையா க்ளூ போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நானும் கொஞ்சமா போட்டிருக்கேன், அது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போடலாமா, நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆமாம், நான் இப்போ கொஞ்சம் போடுறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன், ஆனால் நான் எனக்கு கொஞ்சம் போடுறேன். இங்கே பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் இவ்வளோ போட்டுட்டேன். ஓகே, இப்போ போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், போட்டுட்டோம். இப்போ உங்களுடைய ஸ்பூனை வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு, கொட்டி கொஞ்ச நேரம் இருங்க. அது பிரச்சனை இல்லை, ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் க்ளூ கொட்டிக்கிட்டோம், அதனால நாங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் ஓகே க்ளீன் பண்ணிவிட்டோம். எப்படியோ நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா ரொம்ப வெட்டிச்சு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய க்ளூ அண்ட் உங்களுடைய கலரை அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். பார்த்தீங்களா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் எதுவும் சூப்பராக ஒர்க் பார்த்தீங்க. நான் க்ளீன் பண்ணிருக்கும் போது கொஞ்சம் ஆக்டிவேட் விழுந்துருச்சு. ஆமாம், அதனால் எந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், எந்த ரொம்பவே சூப்பராக இருக்குது, இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். சீரியஸாக இது ஒரு ரிஸ்க், ஆனாலும் நான் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் எவ்வளோ பிளாக் மாடு. ஓகே, தரமாட்டேன். உண்டா? ஓகே, நாங்கள் இப்போ பிளாக் கலர் சீராக ரொம்ப சரிங்க. இவ்வளோ பிளாக்கு 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 கலர் போட்டால் என்னுடைய ஸ்லைம்க்கு என்ன ஆகும், என்ன ஆகும்? போடு பார்ப்போம். போட்டுட்டேன். போட்டுட்டியா? போட்டுட்டேன். இது வந்துருக்குது பாருங்க. இப்போ போட்டுட்டா? போட்டேன், பிளாக்கை போட்டுட்டேன். பிளாக் ஒன்றும் அவ்வளோ நல்லா பரவாயில்ல, ஆனால் நான் போட்டுட்டேன். சரி, இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் போடுங்க.
இல்ல நாங்க வந்து இப்ப போராக்ஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ரெசிபில. ஆமா, நீங்க உங்க கிட்ட ஆக்டிவேட்டட் காம்பவுண்ட் சொல்யூஷன் இருந்துச்சுனா நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா போடாதீங்க, கொஞ்சமா போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அச்சோ நான் ரொம்ப அதிகமாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மட்டும் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தேடித்தான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்புறம் ஓரளவுக்கு வரும், எங்களுக்கு அவ்வளோ வரல, ஏன்னா ரொம்ப ஆக்டிவேட்டர் போட்டதுனால. ஆமாம், ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் இது பரவாயில்ல, நாங்கள் அடுத்த டைம் பண்ணிப்போம். ஒருவேளை வரல, நீங்கள் அதுக்கப்புறம் கையில் இது போகும்போது உங்களோட கையெல்லாம் அழுக்காகுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வந்துட்டுருக்கு, கொஞ்சம் ஆக்டிவேட் இருக்கு. அது போல வேணாம் 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 தானே தனியாக விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுவும் நான் அவ்வளோ பேடாக இல்லை, குட்டாகவும் இல்லை பேடாகவும் இல்லை. எந்த அப்படி தான் எந்த ரியலி குட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் நல்லா வந்திருக்குது. ஓ தானே, உனோட ஸ்லைம் நான் பார்க்குறேன் கூட. வா, இவளுடையதும் உங்களுக்கு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கும் சூப்பராக வந்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங் சவுண்ட்ஸ் தரோம். ஓகே, இப்போ நாங்கள் சவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். வா, ஓகே, எந்த காட்டு ஃப்ரெண்ட்ஸ், எந்த பாருங்க, ஒரே பிங்காக சூப்பராக வந்திருக்கு. தரன் பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக வச்சு ஒரு கேம். இப்போ வந்து ஒருத்தவங்களுடைய பிரெயின் இருக்குது, இந்த பிரெயினை வந்து ஸ்குவிஷ் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸ்குவிஷ் பிரெயினும் நான் வந்து இப்போ தானியோட பிரெயினை ஸ்குவிஷ் பண்ண போகிறேன். 1, 2, 3 ஸ்குவிஷ். இப்போ திருப்பி என்னோட ஸ்கிரீன் பண்ணாச்சு. நீங்கள் வந்து கீழே காமெண்ட் பண்ணுங்கள் யாரோட ஸ்லைம் நல்லா வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த சேனலுக்கு, அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. ஐயோ, உன் பேச்சு. பை.